ஹாய், ஹலோ, வெல்கம் டு பிரியாணி குடும்பம். இன்றைக்கி நம்ம சீம்பால் எப்படி செய்கிறது, சீம்பால் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சீம்பால் வந்து எப்படின்னா, உங்களுக்கு மாடு கன்று போட்டு ஃபஸ்ட்டு 3 நாளில் கிடைக்கிற பாலில் தான் செய்ய முடியும் இந்த அல்வா. ஏன்னா அந்த பாலில் வந்து சத்து ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த அல்வா மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வளர குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சத்து. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக அடர்த்தியான ஒரு கோல்டன் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுடலாம். நான் இந்த பால் எடுத்துகிட்டு நல்லா இந்த குக்கரில் வைக்கிற மாதிரி, இந்த குக்கருக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த பாலை ஊற்றுறோம், சீம்பாலை. அப்புறம் இதுக்கு தேவை, உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான சர்க்கரை போடுறோம். போட்டு நல்லா கலக்கிடுங்க. இப்போ இந்த மாதிரி அகலமான குக்கர் எடுத்துக்கணும். இதில் தண்ணி, இந்த குக்கரோட கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். அதாவது நம்ம வைக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அடியில் ஒட்டாத மாதிரி. இது சரியாக இருக்குது, ரொம்ப தண்ணியும் ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம இந்த சீம்பால் வச்சுருக்கோம் இல்லையா, சர்க்கரை கலந்து சீம்பால் வச்சுருக்கிறோம், அதை எடுத்து இந்த குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லையா, அது வந்து நல்லா கலந்துருக்கான்னு பார்த்துக்கணும். நல்லா அடித்து கலக்கி தான் நீங்கள் வைக்கணும், இல்லாட்டி அந்த சர்க்கரை வந்து அப்படியே கட்டி கட்டியே நின்றோம். அது நல்லா கலந்துருக்கு. இப்போ இந்த சீம்பாலுக்கு தேவையான சுக்குத்தூள், இது ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து எதுக்குன்னா, நம்ம சீம்பால் வந்து கொஞ்சம் ஹை ஃபேட் மில்க், ஸோ அது வந்து நல்லா ஜீர்ணமாகணும், நமக்கு எந்த வயிற்று உபாதைகள் எதுவும் வரக்கூடாது, அதனால் சுக்குத்தூள். அப்புறம் மறுபடியும் இது ஜீரணத்துக்கும் நல்ல வாசனை மணமாகவும் இருக்கிறதுக்காக ஏலக்காய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் உங்கள் அளவு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் மிளகு, இது வந்து ரொம்ப குளிர்ச்சி சீம்பால், ஸோ அந்த குளிர்ச்சினால் நமக்கு வந்து சளியில் ஜலதோஷம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் குருமிளகுத்தூள். ஆக்சுவலி இதில் வந்து குருமிளகோட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கலந்து தரலாம். கலந்தாச்சு. இந்த பாத்திரத்துக்கு அளவான மூடி மூடி வச்சுட்டு, அதாவது இந்த கீழே இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, மேலால் இந்த சீம்பாலுக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வெயிட் போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. அப்புறம் அந்த சீம்பால் வச்சுருக்க பாத்திரத்தை உள்ளே வச்சாச்சு. மேலே ஒரு சின்ன வெயிட்டு, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேட்டு. இந்த வெயிட் எதுக்கு வைக்கணும்னா, கீழே இருக்க தண்ணி வந்து மேலே வராத மாதிரி, சீம்பால் அல்வா நீர்த்து போகாமல் இருக்க. இப்போ இது வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி மூடி வச்சிடலாம். இது வந்து விசில் தேவையில்லை, விசில் போடாமலே இதை மூடி வைக்கணும். இப்போ குக்கரை மூடி வச்சாச்சு, விசில் போடாமல் நம்ம ஒரு 1/2 hour இதை வந்து வேக வைக்க போகிறோம். இது எப்படி ஸ்டீம் குக் ஆகட்டும், 1/2 hour. 1/2 hour கழித்து இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் 1 liter அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா நீங்கள் 20 minutes கணக்கு, 1.5 liter வைக்கிறீங்கன்னா 25 minutes. இப்போ 2 லிட்டருக்கு வந்து இது 30 minutes கரெக்டாக இருக்கும். 30 minutes கழித்து நம்ம பார்த்துக்கலாம். ஆவி வந்துட்டுருக்குது, வேகட்டும் நல்லா. 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ எங்கள் அம்மா எனக்காக ரொம்ப பிடிச்ச புட்டி செஞ்சுட்டாங்க. இப்போ இது மெதுவாக நம்ம ஓப்பன் பண்ணோம். ஒரு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பாலாடை இருக்கு இல்லையா, நல்லா மேலால் வந்திருக்குது, நல்லா ஃபுல்லாக பாத்திரமே நிறைஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம டீமோல்டு பண்ண போகிறோம். ஸ்டார்ட்.
பார்த்தீங்கன்னா அது வெந்துருச்சு. இப்போ இது நம்ம குக்கரில் வச்சோம் இல்லையா, குக்கரில் வச்சு இந்த ஆவி வர வரைக்கும் தான் வந்து ஃபுல் ஃபயரில் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த விசில் வர ஆரம்பித்தோடனே வந்து நீங்கள் தீ சன்னம் பண்ணிக்கணும். மீடியம் ஃபயரில் தான் இது வந்து குக் ஆகணும் ஹாஃப் அன் ஹவருக்கு. நீங்கள் வந்து அதிகமான தீயில் வச்சிங்கன்னா கீழே இருக்க தண்ணி ஃபுல்லாக வற்றி அப்புறம் அது தீய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆவி வர வரைக்கும் ஃபுல் ஃபயரில் வைங்க. ஆவி வந்த விசில் ஒன்ஸ் ஆவி வந்த உடனே நீங்கள் மீடியம் ஃபயரில் வச்சு ஹாஃப் அன் ஹவரில் குக் பண்ணணும். ஹாஃப் இப்போ பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு இப்படி சைடில் இப்படி இது பண்ணணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி லைட்டாக அப்படி கேக்கியும் இந்த புட்டிங்கை வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ இது வந்து அப்படி அப்சைட் டவுன் டர்ன் பண்ணுறோம். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிமோல்டு பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இப்படி இருக்குது. நம்ம போட்ட அந்த சுக்குத்தூள் இதெல்லாம் மேலால் இருக்குது. இது நம்ம பெரிய பீஸாக இருக்குது, இது கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு. இதை வந்து இங்கிலீஷில் வந்து கொலஸ்ட்ரம் கஸ்டர்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. இது வந்து எங்கே கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஆவின் பால், ஆரோக்கிய பால் இதுலலாம் வராதுங்க. நீங்கள் நல்லா பால் பண்ணேன்னு போர்டு போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே சொல்லி வைங்க இது மாதிரி சீம்பால் வந்துன்னா கொடுங்கன்னு. அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி தோட்டம் இருக்கும் இல்லையா, மாடெல்லாம் வளர்த்துற இடம், அங்கே சொல்லி வச்சிங்கன்னா முதல்ல சொல்லி வச்சு புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் அப்படி சொல்லி வச்சு தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா என்ன எனக்கு இது ரொம்ப ஃபேவரட், எங்கள் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட இந்த கொலஸ்ட்ரம் கஸ்டர்ட் சீம்பால் அல்வா திரட்டிப்பால் அல்வா வந்து நம்ம லட்டு பாப்பா டேஸ்ட் பண்ண போறோம். இப்போ எங்க அம்மா செஞ்ச சூப்பரான குக்கீங்க டேஸ்ட் பண்ண போறேன். வாவ் ஆசம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இரு ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 லிட்டர் பால் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து சுகர் வந்து நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னா 600 கிராம் போட்டிருக்கிறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு அளவு மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி பெப்பர் பவுடரு, சுக்கு பவுடர், அப்புறம் பெப்பர் சுக்கு பவுடர், அப்புறம் ஏலக்காய் பவுடர் எல்லாம் வந்து காக்கா டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இது அவசியம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். லட்டு இப்போ சொல்லு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் பிரியாணி குடும்பம்.